தலையில் ஃப்ரெஷ் பீஸாக இருக்கிறாரு. இதை அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வறுத்துருவாங்க போல. மங்களகரமாக மாங்காய் ஆரம்பிப்போம். எது எடுத்தாலும் 10 ரூபாய், 10 ரூபாய். நீங்களே ஆட்றீங்களா? நீங்கள் தானே ஆட்றீங்களா? இதை நான் விடாமல் போக மாட்டேன். இது நீங்கள் சரிப்பட்டு வந்து அவனும் நான் பெரியமா பதம் பார்த்தாச்சு. ஐயோ என்ன தாஸ் வாரிசு படம் ஆடியோ லான்ச்ல வச்சிருக்கேன்னு நினச்சியா? அதோ இங்கே வச்சிருக்க பார்த்தீங்களா? இதுதான் வாரிசு அப்டேட். ராஷ்மிகா வந்து நான் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. ஹே கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வேளாங்கண்ணி வந்திருக்கோம். வேளாங்கண்ணினா நீங்கள் நினைப்பீங்க பெசநகர்ன்ட்டு, பெசநகர் கிடையாது, நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குல்ல பெரிய வேளாங்கண்ணி. ஸோ அங்கே வந்திருக்கோம். அங்கே கடல் வந்து ஒரு இடத்துல வந்து மிக்ஸ் ஆகுது. பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. எங்கே பாருங்கள், கடல் இருக்கா? கடல் வந்து அப்படியே ஆறோட மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஃபுல்லாக தூண்டில் போட்டு எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. போட்டிங்கும் உள்ளே போகலாம், என்ன போட்டிங்கும் போகலாம். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும், தெரியுதா? கடல் வந்து இங்கே இருக்கா? கடலும் அப்படியே அந்த ஆறும் மிக்ஸ் ஆகுது. மட்டும்தான் உப்பு தண்ணி இருக்குமா? அந்த பிரிட்ஜு தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல தண்ணியாக குடிக்கிற தண்ணியா. அது எப்படி உப்பு தண்ணி அது மிக்ஸ் ஆகுது, உப்பு தண்ணி சேருதுல, எப்படி குடிக்கிற தண்ணின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது வந்து அதுதான் அங்கே மேட்ரான் கேட்டால் மோட்ரு போடுவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அது எனக்கு புரியல, எப்படி கடலில் வந்து மோட்ரு போடுவாங்கன்ட்டு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா மண் இருக்குல்ல, அந்த பீச்சில் வந்து நண்டு பிடிச்சி எடுத்து அதை தூண்டிலில் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே வைக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். சிங்க பாருங்கள், அவங்க பிடிச்ச மீன் உயிரோடு இருக்குது. ஒரு நண்டு போட்டு பிடிச்சாங்க. தலையில் ஃப்ரெஷ் பீஸாக இருக்கிறாரு. இதை அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வறுத்துருவாங்க போல். ஐ பாவண்டா, காப்பாத்துறமா உன்ன. இனி உன் உயிர் வந்து என் கையில் இல்லை. யார் வாய்க்கு வந்து நீ தினியா போக போறியோ தெரியல. ஸோ இங்கே ஒரு குட்டி குட்டி மீன் அதான் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம்லாம் பாருங்க, கடல் வந்து இவ்வளோ அமைதியாக நம்ம கிட்ட செம்மையாக மாட்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தேன், கடல் கிட்ட அப்படி கடை கடை இருக்குது, கடை பக்கத்துலேயே கடல். ஏன்னா இது எப்பட்றா, இது எப்பட்றா கைஸ், இந்த இடத்துல தான் 2004 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்து மொத்த பேரையும் இந்த இடத்துல தான் அடித்து காலி பண்ணிச்சு. கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். கரெக்டாக சுனாமி வந்து, ஸோ இங்கே இருக்க கடை, இங்கே இருக்க வீடு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுவுக்கு வந்தாங்க. கிறிஸ்மஸ்க்கு நைட்டு வந்து தங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லோரையும் அடித்து காலி பண்ணிச்சு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆஹா, செம்மையா இல்லை, இது நல்லா இருக்குடா. இப்படி சுற்றி சுற்றி எடுத்தா 360. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் சும்மா இது காட்டணும்னு நினச்சேன். பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கணுன்ட்டு தான் நான் இது எடுத்தேன். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். போயிட்டு வேளாங்கண்ணியில் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவர் பண்ணிகிட்டே வரலாம். வேறு என்ன, ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகு, இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? இவர் தான் இறையாக போகிறாரு. நண்டு நண்டிங்களா? நண்டு வரப்போகுது, வரப்போகுது. இது அங்கே வந்துட்டு இருக்கு. அது வரும், அது ஓட்டல, அது ஓட்டல வரும், அங்கேருந்து வரும். ஆ ஆ, பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் தோண்டிட்டாப்புல. நண்டு ஆனால் காணல, நண்டு உள்ள தூக்கி போயிருக்கோம். கால வச்சா வந்துடும், அங்கே வச்சா வந்துடும். நீயோ பார்த்து ஒரு இடத்தையே தோண்டிட்டாங்க. இப்போ பாவம், நமக்காக கஷ்டப்பட்டு நண்டு தேடினா போல. கைஸ் இங்கே பாருங்கள், கடை எங்கே இருக்குது, பீச் எங்கே இருக்குன்னு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஒரு ஒரு ஃபுட்டாக சாப்பிட்டு அப்படியே போகலாம். பயங்கரமா குளிக்கிறாங்கடா, மட்டுமே டேவிட்ஸ் வேணா வேணா வீடியோ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க தாங்க. மங்களகரமா மாங்காய் ஆரம்பிப்போம். வேளாங்கண்ணி பேரூராட்சியின் பொதுமக்கள் மற்றும் வருகை புரிந்துள்ள
10 ரூபாய் ஆமா இப்போ இது 10 ரூபாய்க்கு தர மாட்டீங்களே இதுல 10 ரூபாயா லேடிஸ் இதுல எல்லாமே 10 ஆ எனக்கு ஒரு நல்ல மணி நல்ல பெருசு பெருசா ஆனா இது இல்லாம எனக்கு மணி இது இல்ல டாலர்ஸ் இல்லாம கிடைக்குமா டாலர்ஸ் இல்லாம நீ டாலர்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல நல்ல ஊதாப்பு கலர்ல கடிமா நிஜமா நான் கேக்குறேன் இல்லையே இல்லையே இதுல இருக்குது தானா இது நல்லா இருக்குல ஆனா எல்லாத்துலயுமே டாலர் வரும் எல்லாத்துலயுமே டாலர் வருமா ஃபுட் போகோ இது எழுதி இருக்காங்க நல்லா இருக்குதா நல்லா இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க அப்புறம் என்ன பண்ணுவா ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப் இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க உங்கள் ஷாப் நேமு யூஎஸ்ஏ ஃபேன்ஸ் பீச் கிட்டே ஃபஸ்ட்டு 10 ரூபா கடையே உங்களுக்கு தான் இல்லை ஸோ வந்தீங்கன்னா வாங்குங்க எல்லாமே 10 ரூபா தான் எல்லாமேனா வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம கேட்டோம்ல அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் 10 ரூபா தான் இது பொம்மைலாம் 10 ரூபாவா 280 ஜஸ்ட் 280 தான் ஏய் 5 ரூபான்னு 5 ரூபா 280 ரூபா ஸோ இதெல்லாம் அதான் ஸோ கோயிலுக்கு வரவங்கலாம் இன்னைக்கு செம்ம பர்ச்சேசிங் பண்ண நைட்லாம் செம்ம கூட்டம் இருக்கும்ல ஓகே இன்னும் மாஃபு மாப்பு போடுறது இதெல்லாம் 10 ரூபா தான் குத்துறது அறுக்கிறது டூல்ஸ் இதெல்லாம் கண்ணாடி பார்க்கறது இதெல்லாம் 10 ரூபா இது 10 ரூபா 40 ரூபா நீங்களே ஆட்றீங்களா நீங்கள் தானே ஆட்றீங்களா காட்டுங்க நான் பார்க்குறேன் ஆட்டுக்காமே கீ கொடுக்குறீங்களா எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக ஆடுது காத்துல ஆடுமா நல்லா இருக்குல்ல எவ்வளோ இது 70 நைட் வாங்கிக்கிறேன் நான் பறக்கூடா போயிடுமா ஐயோ போயிடுச்சுன்னா பறந்துடுவோம் பெட்ரோல் போடுவீங்களா ஐயோ நான் ஒரு வாட்டி பண்ணுமா பிடிப்பீங்களா கேட்ச் பண்ணுறீங்களா ரெடியாக இல்லைங்க என்ன வரமாட்டேங்குது நமக்கு ஒன் செகண்ட் இதையே நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலையே எனக்கு வச்சு கொடுங்க நான் விட்டுக்கிறேன் இதை நான் விடாம போக மாட்டேன் சரிப்பட்டு வந்து ஆகணும் நானு ஐயோ சரி வேணா நம்ம வேணா பறக்க விட்டுற கிட்ட போறோம் என்ன தாஸ்
வாரிசு படம் ஆடியோ லான்ச்ல வச்சிருக்கேன்னு நினச்சா அதோ இங்கே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வாரிசு அப்டேட்டு. ராஷ்மிகா மந்தனாவுக்கு மொட்டை அடிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவுக்கு மொட்டை அடிச்சுக்கிறாங்க, சிவகார்த்திகேயனுக்கு மொட்டை அடிச்சுக்கிறாங்க, எல்லாருக்குமே மொட்டை அடிச்சு வச்சுக்கிறாங்க. எடுத்துக்கடா வாரிசு அப்டேட்டு. பாவம் அவங்க, ஐயோ நம்மளே எடுத்து வீடியோ எடுத்து போட்டானே. இங்கே பாருங்க எல்லாருக்குமே மொட்டை அடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. யார் யாரா பேரு தெரியலடா. கையில் ஆனந்தி. இவங்க வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்களே தெரில, நாலு பேர் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க ராஷ்மிகா, ராஷ்மிகா மந்தனாவா, அவங்களையும் அடிச்சு வச்சுருக்காங்க, எல்லா கடையிலையும் அடிச்சு வச்சுக்கிறாங்க. இது என்னது, இது என்ன தெரியலையே, கேதுரா இது என்னது, ஆட்டு லிஃப்ட் கேட்டுவா, இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா, என்ன தெரியலையே இது. ஏ என்னதுக்கா இது, புளிமா உருண்டையா, என்ன உருண்டது, அரிசி உருண்டையா. சரி எனக்கு ஒரு புட்டு தெரியுங்களா, இந்த நல்லா இருக்குமா அது வைங்கக்கா. இருடா வாங்க பர்ச்சேஸ் பண்ணினீர்கள், சக்கரை நிறைய போட்டுதாங்கக்கா. எவ்வளோக்கா இது, 20 ரூபா. நல்ல நசுக்கி சாப்பிடணும், நல்ல இருக்கு. ஆ சக்கரையை மிக்ஸ் பண்ணி, ஆஹா தலையை குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன், அதனால்தான் முடி காட்டு வசி மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது. வடை தோசை வாங்குவா, செம்மையாக இருக்குது. இதில் புட்டு வச்சுருக்கேன். இது என்னதுக்கா இது, ஆ பேப்பரில் வச்சு கொடுத்துருங்க. வெறிமா உருண்டைன்னு சொல்கிறாங்க. சக்கரை போடணுமா இதுக்கு, ஆஹா இதுக்கு பேர் பெரியமா உருண்டையா. அடா இருந்தாப்பா, ரொம்ப சுற்றி சுற்று போட்டாங்க வேறு. பெரியமாவை பதம் பார்த்தாச்சு, ஐயோ ஐயோ ஐஸ் பெரியமா உருண்டைய பதம் பார்த்தாச்சு. எப்படி இருக்கும் தெரியல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இங்கே எப்படி சொல்கிறது தெரியலையே, அதாவது இது எப்படி சொல்கிறது தெரியல. நல்லா அரிசியை வந்து ஸ்மாஷ் பண்ணி ஒரு உருண்டை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதில் என்ன சேர்க்குறாங்கன்னு தெரியல, நல்லா தேங்காய் போட்டு ஸ்வீட்னஸ் சுகர் போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தராங்க, செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிடுங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் தான் அவங்களுக்கு ஹெல்த்து. அது இல்லாமல் சுனாமி நாள்னால பீச்சில் வேறு கடை போட வில்ல, எல்லாருமே இந்த சைடு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடு வேளாங்கண்ணி சைடெலாம் வந்தீங்கன்னா அந்த பெரிய மாதா கோயில் பக்கத்துலேயே அவங்க கடை போட்டிருப்பாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது. அதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது, மறக்காமல் எல்லாத்தையுமே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு பெல் ஐகான் இருக்குது, மட்டால் மட்டால் மட்டால்னு அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை.